நிம்மதி நாரதரை மார்க்கண்டையின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் வைத்தி நான் நிம்மதியாக சோபானம் அருந்து முடிகிறது. இட்ஸ் ஆல் ரைட். எப்படியோ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தால் சரிதான். எப்படியா சந்தோஷமா இருக்க விடுவ? மார்க்கண்டேயனா, நீ ஏனப்பா மறுபடியும் இங்கு வந்தாய்? நல்ல கதையா இருக்கு. யோ, என்ன நினைச்சீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு பொம்பளை உடம்புல கொண்டு போய் விட்டீங்க. நீதானே பூதாகம் திரும்ப வேண்டும் என்று கூறினாய். ஏயா, அதுக்காக இப்படியா? இவருக்கு காதெல்லாம் என்னன்னு தெரியாது. கட்ட பிரம்மச்சாரி, பாவம், ஒத்துக்கிறேன். உனக்குமா தெரியாது? இங்கதான் ஆளுக்கால் செட்டப்பே வச்சிருக்கீங்களே. அதற்கு என்ன வந்தது இப்பொழுது? நீ கூட வந்த விஷயத்தை கூறு. ஆமா, இந்த கோபத்துக்கு குறைச்சலே இல்லையே. ஏயா, எனக்கு பொம்பளை உடம்பு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பொம்பளை பொம்பளை எப்படியா லவ் பண்ண முடியும்? உங்க ஊர்ல என்ன சிஸ்டம் எனக்கு தெரியாது. ஆனா பூலோகத்துல ஆம்பளை தான் பொம்பளையை காதலிக்கணும். அதுதான் கம்பல்சரி. முடிஞ்சா எனக்கு ஆம்பளை உடம்பு கொடுங்க. இல்லை என்றால் இருக்கவே இருக்கு. விசாரணை கமிஷன். சிவபெருமான் ஊர்ல தான் இருக்காரு. நில் மார்க்கண்ட ஐயா, மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. இந்த மாலை வரை பொறுத்து உனக்கு கண்டிப்பாக ஏதாவது உபாயம் செய்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா சொல்லிட்டேன், எனக்கு ஆம்பளை உடம்பு தான் வரும். பார்ப்போம். இந்த மார்க்கெட்டை செய்தால் என்ன? ஆக்கும் கடவுளான பிரம்மாவிடம் சென்று நமது நிலைமையை நன்றாக விளக்கி ஒரு புதிய உடலை படைக்க சொல்வோம். அந்த புதிய உடலில் மார்க்கெண்டின் உயிரை புகுத்தி அந்த உடலை பூலோகத்திற்கு அனுப்பிவிடுவோம். எப்படி யோசனை? அருமையாக இல்லை? செய்யலாம். ஆனால் பிரம்மாவோ லாங் லீவ் போட்டுவிட்டு யாகம் செய்ய போய்விட்டார். இப்பொழுது சிருஷ்டி வேலைகளை அவருடைய அசிஸ்டன்ட் வஜ்ரகும்பன் அல்லவா கவனித்துக் கொண்டிருக்கிறார். வஜ்ரகும்பன் தானே விடு கவலையை. அவன் ஒரு மாதிரியான பேர்வை. அன்பளிப்பு என்றாலே அசடு வழிவான். அப்படியானால் வேலை சுலபமாக முடிந்து விட்டது என்று சொல்லுங்க. சந்திரகுப்தா, உடனே வஜ்ரகும்பனை அழை. இப்பொழுதே கூப்பிடுகிறேன். ஓகே. ஹலோ ஹலோ, யமலோகம் காலிங் பிரம்மலோகம். அட்டென்ஷன் மிஸ்டர் வஜ்ரகும்பன், செக்டர் 4, ஆர்டர் நம்பர் 483. ஓகே, தேங்க்யூ. ஓவர். மகாபிரபு, வஜ்ரகும்பன் வந்து கொண்டிருக்கிறார். வாக்கி டாக்கியில் மெசேஜ் கிடைத்தது. காலையை வணக்கம். காலை வணக்கங்கள். வா வஜ்ரகும்பா, வா. உன்னிடத்தில் எனக்கு ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது. உதவியா? உதவி சொன்னார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், என்ன உதவி வேண்டும்? எனக்கு உடனடியாக ஒரு மானிட உடல் தேவை. எப்படியாவது தயார் செய்து கொடுக்க வேண்டும். லைசன்ஸ் இல்லாமல் மேனுஃபேக்சர் செய்வது சட்ட விரோதமாயிற்றே. சும்மா ஒரு கீழ் வேணா கொஞ்சம் கீழ்ச்சிக்க. அலதேவா, உடல் தயாரித்து கொடுப்பதில் சில வில்லங்கங்கள் இருக்கின்றனவே. என்னையா வில்லங்கம்? பிரம்மதேவன் எலும்புகளை எல்லாம் எண்ணி வைத்து விட்டு போயிருக்கிறார். அதிலே ஒன்று குறைந்தாலும் என் எலும்புகளை எண்ணி விடுவார். ஆனால் நான் ஒன்று வேண்டுமானால் செய்யலாம். என்ன அது? சதைகள் வேண்டுமானால் தருகிறேன். சதையா? எஸ், ஃப்ளெஷ். அது எப்படி சாத்தியமாகும்? குழந்தைகளை 4.5 பவுண்டு, 5.5 பவுண்டு, 6.5 பவுண்டு என்று படைக்க வேண்டும் என்று பிரம்மாவின் விதி. ஏன் வச்சிருக்கும்பா? இப்போது கிலோகிராம் கணக்கல்லவோ. இதெல்லாம் வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரே இடைஞ்சலாக இருக்கிறது. உனக்கு ஏதாவது வேண்டுமோ? நான் குழந்தைகளை ஒட்டுமொத்தமாக 4 பவுண்டாகவே, இல்லை 2 கிலோவாகவே படைத்து விடுவேன். அங்கே கொஞ்சம் சதை கிடைக்கும். ஒரு குழந்தைக்கு பெரிதாக மூக்கு வைக்க வேண்டும் என்றால் அங்கே வழித்தெடுத்து விடுவேன். அங்கே கொஞ்சம் சதை கிடைக்கும். இன்னும் சதை வேண்டுமானால் இருக்கவே இருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி. அவரை கேட்டால் தொடையை கேட்டு சதையை கொடுத்து விட்டு போகிறார். இப்படியாக சதையை வேண்டுமானால் சேர்த்து விடலாம். உங்கள் கைவசமா உயிர் இருக்கிறது. பிறகு உனக்கு என்னதான் தேவை என்கிறாய்? எலும்பு. எலும்பு தான் தேவை. அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. பூலோகத்திலே மார்க்கண்டேயனுடைய எலும்பை கங்கையில் கலைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதை ஒரு கலசத்திலே வைத்து அவன் வீட்டு சாஸ்திரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு வந்து விட்டால் ப்ராப்ளம் சால்வ்டு. சவாஷ். சித்ரகுப்தா, மார்க்கண்டேன் எலும்பு கலசத்தை எடுத்து வர உடனே ஏற்பாடு செய். ஓகே. ஃப்ளைங் ஸ்குவாட் 8. மூளை. ஆமாம், இவன் எங்கு பிறக்க போகிறான்? பரதகண்டத்தில். பிறகு என்ன, அங்கு மூளையே தேவையில்லையே. அதுவும் சரி. நான் வருகிறேன் பிரபு. வாமா சாவித்ரி, வா வா. நீ விடா மார்க்கண்டே அஸ்தி கலசத்துக்கு மாலை போட்டுதான் போறேன். அதனால நாம திரும்பி வந்துட போறானா? உன் திருப்தியை நான் எங்க இருக்கணும்? போமா, போ 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 போ. ராம ராவண யோர் யுத்தம். மார்க்கண்டே, என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. உங்களை மறக்கவும் முடியல, இங்க இருக்கவும் முடியல. மனமாறுதலுக்காக
மதுரையில இருக்கிற மாமா வீட்டுக்கு போய் நிரந்தரமா அங்கேயே தங்கிடலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, இதுதான் அவங்கள பாக்குற கடைசி தடவை. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரட்டுமா? இதுதான் மார்க்கண்டேயனுடைய அஸ்தி கலசம். அதை எப்படி கண்டுகொண்டாய்? நீ கிங்கரனாகவே இருந்து ரிட்டையர் ஆக போகிறாய். சாவித்திரி மார்க்கண்டேயனுடைய அஸ்தி கலசத்திற்கு மாலையே மாட்டாமல் மற்றவருடைய கலசத்திற்கு மாலையே மாட்டுவாள். மாட்டையா? போவோமா? போவோமே. ஒரு சிறு திருத்தம், ஸ்லிப் கட்டிங்கில் ஒரு கட்டிங் குறை. பிரபு தயாராகி சித்திரகுப்தா, நீ மிகவும் சாமர்த்தியசாலி. ஆமாம் ஆமாம் சித்திரகுப்தா, இவன் உடலிலே ஜீவ அணுக்களை செலுத்து, அப்பொழுதுதான் அவன் உயிர் பெறுவான். சீனாக்குள்ள கிட்ட